சேனல் நான் உங்கள் ரசித்து இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டார்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை முடிச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தை முடிச்சாச்சு. அதை வந்து மெயின் ஃபால்ஸ் வந்து நான் ஒரு வீடியோ வந்து ஐக்காலில் கொடுத்துருக்கேன், அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக யாரும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டார்கெட் நம்பர் 2 ரெண்டாவது இடத்துக்கு தான் போகிறோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ் தாங்க போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக லொக்கேஷன் எங்கே நிற்கும்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டு பார்டர் ரோட்டில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். பெட்ரோல் கொஞ்சம் போட வேண்டியிருந்துச்சு, பெட்ரோல் போட்டாச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. அது வந்து உங்களுக்கு தான் வந்து ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க விளாக கண்டினியூ பண்ணலாம். இப்போ கரெக்டாக நம்ம எங்கேருந்து கிளம்பிக்கோம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை பார்டரில் இருந்தாங்க கிளம்பியிருக்கோம். பார்டர்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் பரோட்டா நான் தான் வரும். ஆமாம், அந்த ரஹ்மத் பரோட்டா கடை அந்த இருக்குது பாருங்கள், ரொம்பவே ஃபேமஸான கடை. இங்கே வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காண்டி நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவேன். இப்போ இங்கேருந்து எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா செங்கோட்டைக்கு போயிருங்க, அதனால் லெஃப்ட் கட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஃபால்ஸுக்கு போயிடலாம். இப்போ இங்கேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸுக்கு வந்து 6.7 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் ரெண்டு ரூட்டில் போகலாங்க. ஒன்று அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா மெயின் ஃபால்ஸ் போயிட்டு அப்புறம் ஃபைவ் ஃபால்ஸும் போகலாம். இதிலேருந்து ரைட் கட் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக ஃபைவ் ஃபால்ஸ் போயிடலாம். இல்லை எனக்கு வந்து மெயின் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைவ் ஃபால்ஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா மெயின் ஃபால்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரைட்டில் அப்படியே வந்து நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் போயிடலாம். ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் வந்து அந்த ரூட்டையும் வந்து நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இந்த ரூட்டில் எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அங்கேருந்து டேரெக்டாக ஃபைவ் ஃபால்ஸ் வந்து 5.8 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மெயின் ஃபால்ஸோடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.7 கிலோமீட்டர் கிட்ட வரும். இப்போ வந்து ரெண்டு இதில் ஃபேமஸுங்க. இங்கே வந்து ஒன்றுனா பாரத் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா சையத் ஸ்கூல். இந்த ரெண்டு ஸ்கூல் ரூட்டுன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாருமே தெரியுங்க. இப்போ இங்கே ரெசார்ட்டும் வந்து நிறையவே ரெசார்ட்டு, பெரிய பெரிய ரெசார்ட்டும் இருக்குது, சின்ன ரெசார்ட்டும் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து தங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டு குழியமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வண்டியில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வாங்க. இந்த பாருங்கங்க, இதுதாங்க குற்றாலம் மலை. இந்த மலை தாங்க ஓல்டு ஃபால்ஸு, மெயின் ஃபால்ஸு, ஃபைவ் ஃபால்ஸு, அப்புறம் பாலாறு, அப்புறம் அங்கே ஃபுல்லாக அந்த மலைகள் ஃபுல்லாக நம்ம தான் ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே ஒரே மலை தான். இங்கே வந்து ஸ்விம்மிங் ஃபூலும் வந்து இருக்குது. நாங்கள் வந்து என்ன செய்வோம் பார்த்திங்கன்னா மழை இல்லாத டயத்தில், சீசன் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி ஸ்விம்மிங் ஃபூலில் போய் நாங்கள் வந்து குளிச்சுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெசார்ட் இப்போ புதுசு அந்த இது கட்டியிருக்காங்க. உள்ளே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வீடாக அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் காலையிலே எத்தனை மணிக்கு கிளம்பிருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு
நிறைய தண்ணி விழுந்துச்சு அப்படின்னா பாய்ஸுக்கு வரும், இங்கேயும் பிரிஞ்சிடும், அதனால் கரெக்டாக விழும். இப்போ நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே போய் பார்ப்போம். சில பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூட்டமாக தெரியும், பக்கத்தில் போனீங்க அப்படின்னா குளிக்க விட்டுருவாங்க. பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சப்போஸ் ரொம்ப இது இதே மாதிரி இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக குளிச்சிருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா போன ஃபால்ஸ்லேயே நம்ம குளிக்க முடியல, ரொம்ப கூட்டம், இதுலேயும் குளிக்க முடியுதான்னு பார்ப்போம் என்னென்ட்டு. ஆனால் கூட்டம் தாங்க எக்கச்சக்கமாக நிறைய நிற்கிற மாதிரி தெரியுது, உள்ளே விட மாட்டாங்க குளிக்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸில் வந்து ஒரு இது இருக்குங்க. என்ன பார்த்தீங்கன்னா கூட்டம் இதுவும் நிறைய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னா லைனில் விட்டுருவாங்க, வெளியே இருந்து லைனில் விட்டுருவாங்க. அதேனாக்கா மெயின் ஃபால்ஸ்லேயும் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா லைனில் விட்டுருவாங்க. அது குளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து இதாக இருக்கும், கொஞ்சம் ஆளே இல்லாமல் இருந்தால் தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும். தண்ணி பாருங்கள் என்ன அழகில் விழுதுன்னு, நல்ல பியூராக தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் குளிக்கலாம், நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு வந்து போயிருங்க, குளிக்காமல் போயிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணினாலும் குளிங்க, ஏன்னா தண்ணி எல்லாமே வந்து மூலிகை தண்ணி. ஏன்னா செடி வந்து நிறையவே வந்து மலங்காடு இருக்குது பார்த்தீங்களா, மேலே வந்து மூலிகை தண்ணி வந்து நிறையா இருக்கும்பாங்க. அதனால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு போயிருங்க. அதனால் எல்லா ஃபால்ஸுமே அதே தான், ஏன்னா எல்லாமே ஒரே மலையில் தான் தொடர்ச்சியாக வரும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து தண்ணி வந்து மூஞ்சி ஃபேஸ் வாஷாவது பண்ணிட்டு போயிருந்தீங்க, குளிக்க தான் முடியல அப்படின்னா ஃபேஸ் வாஷாவது பண்ணிட்டு போயிடுவோம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, கூலிங்காக இந்த ஆமாங்க தண்ணிலாம் நல்லா கூலிங்காக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் குளிக்கலாம், ஆனால் எங்கேயுமே வந்து சாரல் அடிக்க தான் செய்யுது. இப்போ நம்ம கரெக்டாக வந்து கிளம்பிடுவோம், வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க போலீஸு. பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு சாம்பெலாம் இங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து ஃபைவ் ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு வந்தாச்சு, ஆனால் தண்ணி நார்மலாக இருக்குது, வந்தால் குளிக்கலாம், பட் வந்து கூட்டம் தான் நிறையா இருக்குது. ஆனால் காலையிலே இவ்வளோ கூட்டம் இருக்குது, இன்னும் கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம எல்லா கடையும் வந்து நம்ம செக் பண்ணிடலாம், என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு. மூலிகை வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து ஏதோ ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்க, அப்புறம் குட்டீஸுக்கு அப்புறம் வீட்டுக்கு தேவையானது கம்மல் வளையல் அது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு டிஷர்ட், ஜென்ஸ் டிஷர்ட் வந்து நிறையா வச்சுருக்காங்க, ரேட் வந்து விசாரிச்சிருவோம். டிஷர்ட்லாம் என்ன ரேட்ண்ண ஸ்டார்டிங்கு? 200 இருக்குண்ணா. அதுக்கு ஒன்றுதுண்ணா 300. சரி சரி. அந்த ஸ்லீவ்லாம் என்ன ரேட் வருது? 100. எனக்கு வந்து இந்த ஸ்லீவ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும், நம்ம கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து இந்த ஸ்லீவ்லாம் எடுக்கணும். இப்போ நம்ம கிளம்பிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பழத்தோட்டத்துக்கு தான் போகிறோம். இந்த பக்கத்துலேயே தான் இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட 200 மீட்டர் தான் இருக்கும் இங்கேருந்து. அது வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது, அப்படி கண்டுக்காமல் போயிடுவாங்க. நான் உள்ளே போய் எப்படி இருக்கும், உள்ளே செம்மையாக இருக்கும், ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து அங்கே போய் எடுக்கலாம். ஃபைவ் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்லாம் லெஃப்ட் சைடு இருக்கும். இது இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழத்தோட்டம்னு சொல்லுவாங்க. இங்கே ரோட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, ரோட்லாம் கொஞ்சம் நல்ல ஹில் மாதிரி இருக்குது, ஆனால் ஹில்லையும் இந்த மாதிரி உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள்லையும் இருக்கும். ரோடு தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரோடு வந்து மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. காட்டு பகுதினால கொஞ்சம் ரோட்லாம் வந்து மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அடிக்கடி தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இல்லையோ, அதனால் அரிச்சு போயிடும். எக்கோ பார்க்கு இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ வீடியோ வந்து அழகாக எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் மேரேஜ் ஃபோட்டோனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடணும், ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கலாம். ஆனால் உள்ளே வந்து கிலோமீட்டர் கணக்கில் போய்கிட்டே இருக்கும் இல்லை, அதான் வந்து இங்கே ஸ்பெஷல். அந்த மாதிரி டிக்கெட் மட்டும், டிக்கெட் எவ்வளோன்னு நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலேயே இருக்கும். நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரலாம், ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செடி ட்ரீ அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கப்புள்ஸானாலும் சரி, அப்புறம் மேரேஜ் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே வரலாம். இப்போ டிக்கெட்லாம் என்ன ரேட் இருக்குதுன்னு நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து அடல்ட்டுக்கு என்ன மாதிரி வச்சுருக்காங்கன்னா 30 ருபீஸ் வச்சுருக்காங்க, சில்ட்ரன் 50 ருபீஸ், கேமராவுக்கு வந்து தனி காசு வாங்கிடுவாங்க 50 ருபீஸ், அப்புறம் வீடியோ கேமராவுக்கு 100 ருபீஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு, ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. இன்னும் உள்ளே இதுக்கு மேலேயே வந்து சூப்பர் சூப்பராக இடங்கள் வந்து நிறையவே இருக்குது. அனைவரும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து குட்டான வீடியோ போட்டிருந்தோம், இப்போ வந்து 2வது டார்கெட்டையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து தாங்க ரொம்ப, தண்ணி வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது ஆனால் கூட்டம் வந்து ரொம்பவே இருந்துச்சு. அதேனாக்கா நீங்கள் குற்றாலத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எக்கோ பார்க் வாங்க, இது வந்து ரொம்பவே வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அது இல்லாமல் வந்து டிக்கெட்டு எடுத்தால் மட்டும் தான் உள்ளே வந்து உங்களுக்கு விடுவாங்க.
அது இல்லாமல் நம்ம வீடியோ வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு. 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கும். அதுக்கு வந்து எல்லா சப்ஸ்கிரைபும் வந்து ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதனால இனிமேல் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து வியூஸ் பேருக்கு இனிமேல் இதுவுமே வந்து அதிகமாக வியூஸ் போகணும்னு வந்து நம்பிக்கையோடு இருக்கேன். அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டார்கெட்டுக்கு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.